ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 8th மேக்ஸ் ஆனுவல் எக்ஸாமுடைய ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவே கொஸ்டின் பேப்பர் என்னது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் 8th மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஒன் வேர்ட்ஸ் உங்களுக்கு புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஒன் வேர்டை தரவா முடிச்சுக்கோங்க. தென் அடுத்ததா, இதில் கொடுத்துருக்கக்கூடிய மாடல் கணக்குகள் ஃபுல்லாத்தையும் செஞ்சு பார்த்துக்கோங்க. இப்போ மதிப்பு காண்க, உங்கள் புக்கில் ஒரு 5 ஸ்டம்ப் இருக்கும், அந்த 5 கணக்கையுமே நீங்கள் செஞ்சு பார்க்கணும். வர்க்கமூலம் காண்க, 16வது கொஸ்டின், 144/225. இந்த மாடலில் உங்கள் புக்கில் ஒரு 6 ஸ்டம்ப் இருக்கும், அந்த 6 ஸ்டம்பையும் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸில் நம்ம நல்ல மதிப்பை நினைச்சிடலாம் அப்படின்னா வாங்கலாம். விரிவாக்கம்னு கொடுத்துருக்காங்களா, 3m+5n² இருக்கு. அப்போ ஸ்கொயர்டு வச்ச ஃபார்முலா இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளும் நினைச்சிடணும் அப்படின்னா செஞ்சு பார்க்கணும். இந்த மாடலில் இந்த கொஸ்டின் இருக்கக்கூடிய மாடல் ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸ் எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் நீங்கள் நினைச்சலாம் அப்படின்னா எடுக்கலாம். தென் ஜாமன்ட்ரி, உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு ஜாமன்ட்ரி ஃபுல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சு பார்த்துக்கோங்க அப்படின்னா செஞ்சு பார்த்துக்கோங்க. அடுத்ததா, சுற்றளவு பரப்பளவு, இந்த 37வது கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி படம் கொடுத்து இந்த படத்தில் வந்து சுற்றளவு காணுங்க பரப்பளவு காணுங்கன்னு ஒரு கொஸ்டின் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததான் நிகழ் செவ்வகம் வரைய சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அந்த கொஸ்டின்ஸை கட்டாயம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததான் உங்களுக்கு கிராஃப் ஜாமன்ட்ரி ஒன் வேர்ட், இதை நீங்கள் தரவாக படித்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 30 மதிப்பெண் உங்கள் கையில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். ஸோ எக்ஸாம்களில் ஃபஸ்ட்டு கிராஃப் ஜாமன்ட்ரி ஒன் வேர்ட் எழுதுக்கப்புறமா 5 மார்க் எழுத ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.